தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளியில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 10 பேர் வரை உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன் என உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் தீ விபத்தில் காயமுற்று சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப அனைத்து முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு துரிதமாக எடுக்க வலியுறுத்துகிறேன் என்றும், மேலும் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை இந்த அதிமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளியில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 10 பேர் வரை உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாகவும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் தீ விபத்தில் காயமுற்று சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப அனைத்து முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு துரிதமாக எடுக்க வலியுறுத்துவதாகவும், மேலும் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை இந்த அதிமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான அத்திப்பள்ளியில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 10 பேர் வரை உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக கழக பொதுச் செயலாளர் அறிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், தீ விபத்தில் காயமுற்று சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப அனைத்து முன்னெடுப்புகளையும் தமிழக அரசு துரிதமாக எடுக்க வலியுறுத்துவதாகவும், மேலும் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை அதிமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார்.